ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தலை தோனி வளர்ந்து வரக்கூடிய கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் முன்னாடி ரஷித் கான், ரசல் இவங்களுக்குலாம் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் அணியோட முக்கியமான பிளேயர் இஷான் கிஷானுக்கு நம்ம தலை தோனி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சில் 27வது மேட்ச் ஆனது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது வின் பண்ணியிருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியில் இஷான் கிஷான் விக்கெட் கீப்பராக செயல்பட்டிருப்பாங்க. அப்போ இஷான் கிஷான் நம்ம தோனியை ஸ்டம்பிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம தோனி அதுக்குள்ளே ரீச் ஆகியிருப்பாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தலை தோனி இஷான் கிஷானை மீட் பண்ணி அவங்களுக்கு விக்கெட் கீப்பிங்கை பற்றி நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. சில பந்துகளை போட்டு விக்கெட் கீப்பிங் பண்ணி காமிச்சிருக்காங்க, ஸ்டம்பிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங்லேயே நிறைய நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இஷான் கிஷான் எதிரணி வீரராக இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய போட்டிகளில் சிறப்பாக விளையாடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தோனி வந்து அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஷான் கிஷான் இந்தியன் டீம்லேயே வளர்ந்து வரக்கூடிய ஒரு கிரிக்கெட் பிளேயரும் கூட. இது குறித்து இஷான் கிஷான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடியே தலை தோனி எனக்கு கிரிக்கெட் கீப்பிங்கை பற்றி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அட்வைஸ் படி தான் நான் போட்டியில் விளையாண்டுட்டு வரேன், அதனால தான் என்னால் சிறப்பான கீப்பிங் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு தலை தோனியை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. உலகின் மிகச்சிறந்த விக்கெட் கீப்பர், எனக்கு அட்வைஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு இஷான் கிஷான் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த விஷயம் தோனி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. தோனியையும் வந்து நிறைய ரசிகர்கள் பாராட்டிட்டும் வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.